பிரணமிய சிரசாதேவௌ பிதாமக மகேஸ்வரௌ நாட்டியசாஸ்திரம் பிரவக்ஷாமி பிரம்மணக எத் உதாகிருதம் வந்து இன்னைக்கு நம்ம நாட்டியசாஸ்திரம்ங்கிற டெக்ஸ்ட்டு பரதமுனிவர் எழுதின நாட்டியசாஸ்திரம் இது இதில் வந்து என்ன அப்படின்னா நாட்டியம்ங்கிறது நட்டுங்கிறது தான் அதுக்கு தாத்து நிறியம் கீதம் வாத்தியம் அபிநயம் இதை எல்லாத்தையும் சேர்ந்து நாட்டியம்னு சொல்கிறா இந்த நாட்டிய சாஸ்திரத்தினுடைய டேட்டு பார்த்தேன்னா டூ ஹண்ட்ரட் பிசியிலேருந்து டூ ஹண்ட்ரட் சி வரைக்கும் போட்டிருக்கு அதுக்குள்ளே எழுதப்பட்ட ஒரு டெக்ஸ்ட் இதில் வந்து பரதமுனிவர் வந்து அவருடைய குரு பேர் வந்து தண்டுன்னு பேர் அந்த குரு தான் இவருக்கு வந்து அந்த தாண்டவ நடனம் அங்கஹாரம் ரேச்சகம் அபிநயம் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது யாருன்னா அந்த தண்டுங்கிற அந்த குரு தான் அதாவது ஏர்லி இயர்ஸில் வேர் டூ ரெஃபரன்சஸ் ஃபார் நாட்டிய சாஸ்திரம் ஒன்று வந்து சொல்லிவிட்டு பன்னெண்டாயிரம் சம்ஹிதா டுவெல் தௌசண்ட் சம்ஹிதா அதை எழுதினது ஆதிபரதன்னு ஒருத்தர் அவர் வந்து கத்திய ரூபமாகவும் பத்திய ரூபமாகவும் மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்கார் லேட்டராக வந்த இப்போ நம்ம கையில் இருக்கிற டெக்ஸ்ட்டு வந்து ஆறாயிரம் சம்ஹிதாவோடு இருக்குது அதை எழுதினது பரத முனிவர் ஸ்லோக ரூபமாக எழுதியிருக்கார் மேலும் இது என்ன அப்படின்னா இந்த ஆதிபரதன் பல ரெஃபரன்ஸ் இருக்குது நாட்டியசாஸ்திரம் யார் எழுதினாங்கிறத பட் அபினவகுப்தருங்கிற ஒரு காமெண்டேட்டர் வியாக்கியானக்காரர் அடித்து சொல்கிறார் இதை எழுதினது வந்து பரத முனிவர் வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அண்டு சாஸ்திரத்துக்கு நிறைய வியாக்கியானம் எழுதிருக்கலாம் பட் எந்த வியாக்கியானமும் அவைலபிள் இல்லை அதர் தேன் பாரதி ஸோ நமக்கு வந்து ஒன்லி இது வந்து டூலு வந்து டு ஸ்டடி நாட்டிய சாஸ்திரா இன் டீட்டெயில் ஏன்னா வந்து நாட்டிய சாஸ்திரம் இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தேன்னா ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப கடுமையான ஸ்லோகங்கள் இல்லை பட் போக போக வந்து ப்ராபலி த ஷைலி இஸ் வெரி ஈஸி ஸ்டைல் ஆஃப் த மே பி வெரி சிம்பிள் பட் அதில் அந்த இன்டெப்த் மீனிங் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து வி யூஸ் த ஹெல்ப் ஆஃப் த காமெண்ட்ரி ஸோ வந்து இன்றைக்கி நமக்கு அவைலபிள் காமெண்ட்ரி வந்து என்ன அப்படின்னா அபினவ குப்தர் எழுதினா அபினவ பாரதிங்கிற ஒரு இது அவரே வந்து தன்னுடைய இப்போ இதில் இப்போ நான் வச்சுருக்கிற டெக்ஸ்ட்டில் வந்து மங்கள ஸ்லோ ஸ்லோகத்துக்கு உடனே அபினவ பாரதிவினோட மங்கள ஸ்லோகம் இருக்குது அதிலே வந்து அவர் போடுறார் என்ன போட்டிருக்கார் அப்படின்னா ஷட் திரும்சகம் பரத சூத்திரமிதம் விவரண் மண் அப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகத்திலே போட்டிருக்கார் ஸோ வந்து ஷட் திரும்சகம்ங்கிறது முப்பத்தாறு சாப்டர் முப்பத்தாறு சாப்டரோடு இருக்கின்ற இந்த சாஸ்திரம்னு வர்ணிச்சிருக்கார் இந்த நாட்டிய சாஸ்திரத்துக்கு வந்து என்ன ஒரு கதை அப்படின்னா இதை வந்து பிரம்மா சாக்ஷாத் பிரம்மாவானவர் இந்த பரதமுனிவருக்கு இதை சொல்லிக் கொடுத்ததா தான் இதில் இந்த பிரதம பாகத்திலே வரப்போகிறது ஃபஸ்ட்டு அத்தியாயத்தில் பிரம்மா வந்து பரதமுனிவருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது பாரதி சாத்வதி ஆரபட்டி போன்ற விற்த்திகளை சொல்லி கொடுத்தார் அதுக்கப்புறம் இந்த பாரதி சாத்வதி ஆரபட்டிலாம் உனக்கு இருக்கா நம்ம வந்து ரொம்ப அத்தியர்த்த அர்த்த சந்தர்ப்பாக கைஷிகி மத்தாலாம் படிச்சிருக்கோம் பிரதாபரௌத்ரியம் படிக்கும்போது ஸோ அது ஒன்று ஒன்றுத்துக்கும் உங்களுக்கு கைஷிகிக்கு வந்து யூஸ் பண்ண போகிற ரசங்கள் வந்து ஸ்ருங்காரம் கருணம் அதுக்கப்புறம் ஆரபட்டிக்கு யூஸ் பண்ண போகிறது ரௌத்ரம் பீபத்சம் அதுக்கப்புறம் பாரதிக்கு யூஸ் பண்ண போகிறது உனக்கு வந்து ஹாஸ்யமும் ஹாஸ்ய சாந்தா அத்புதம் சோ இத வந்து இந்த விறத்திகளை அவர் சொல்லி கொடுத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு உண்டான அந்த ரசங்களை எக்ஸிபிட் பண்ற அளவுக்கு பொருத்தமாக உள்ள அபிநயங்களை சொல்லி கொடுத்துருப்பார் பிரம்மா கடைசியாக சொல்லி கொடுத்தது கைஷிக்கிங்கிறது கைஷிகிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப சுகுமாரம் ஸ்ருங்கார கருணம் ஸோ அந்த ஸ்ருங்கார கருணத்தில் ஸ்திரீ பாத்திரங்கள் இல்லாமல் அந்த அபிநயங்களை பிரதர்ஷிக்க முடியாது அதுக்கோசரம் பிரம்மா வந்து அப்சரசுகளை உண்டாக்கினாராம் இதெல்லாம் வந்து கதைகளாக சொல்லியிருக்கா இன்ட்ரொடக்டரி பாட்டில் இப்போ இந்த நாவல்ஸ் இருக்கிற புக்கை எடுத்தேன்னா ஆல்மோஸ்ட்டு சிக்ஸ்டி பேஜஸ் இன்ட்ரொடக்ஷன் தான் வேரியஸ் திங்ஸ் நான் எல்லாத்தையும்லாம் சொல்ல இல்லை எவ்வளோ கன்சைஸாக உனக்கு சொல்ல முடியுமோ சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்படி வந்து பிரம்மா வந்து பரதமுனிவருக்கு அதை சொல்லி கொடுத்துட்டோ அந்த பரதமுனிவருனுடைய நூறு பசங்களோட அந்த அந்த நாட்டியத்தை வந்து எக்ஸிபிட் பண்ண சொல்கிறார் பிரதர்ஷிக்க சொல்கிறார் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட நாட்ட நாட்டகம் தான் அமிர்த மதனம்னுட்டு சரியா தேவர்கள் அசுரர்கள் அந்த அமிர்த மதனம் பற்றி அது வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் ரூபகம் என்னென்னா சமவாகாரம் சமவாக்காரம் டைப் ஆஃப் ரூபகம் அதில் விழது அது பண்ணார் அதுக்கப்புறம் திருப்புரதாகம்ங்கிற ஒரு டிமம் திருப்புரதாகம்னு நம்ம படிக்கிற அந்த இல்லை இது வேற திருப்புரதாகம் சரியா கதை மேபி சேம் பட் இது வேற ஆத்தர்ஷிப் வந்து வேற யாருதோ ஸோ வந்து இது இதை வந்து அவ எல்லா தேவர்களுக்கு முன்னாடியும் பண்ணதாகவும் அப்போ வந்து அந்த நூறு பிள்ளைகளான பரதனுடைய நூல் நூறு பிள்ளைகள் என்ன பண்ணால் அங்கே இருக்கிற அந்த ரிஷிகளெல்லாம் கொஞ்சம் ஏதோ ஹேளனமாக இன்சல்ட் பண்ணிட்டா கோவம் வந்து அவளாம் பதிலுக்கு பதிலுக்கு வந்து ஷாபம் கொடுத்துட்டா அந்த ஷாபத்தினால தான் என்ன அப்படின்னா இந்த அபிநேதா இந்த நாட்டியம் அது ஆடுறவா எல்லாருமே சூத்ரனாக புறக்கட்டும்னு ஒரு ஷாபம் இன்னொன்று வந்து அவ அவள் வந்து இது ஒரு பெரிய சாஸ்திரமாக இருந்த பொழுதிலும் சொசைட்டியில் அவளுக்கு வந்து நடனம் ஆடுறவா அப்படிங்கிற ஒரு பேர் தான் இருக்குமே தவிர ஐ மீன் இட் இஸ் நாட் இது வந்து எல்லார எல்லாரும் அப்படி ஒத்துக்கிறோம் ஒத்துக்கிறாங்கிறது இல்லை சில பேர் வந்து நாட்டிய நாட்டியம் ஆடுறவாளை ஒரு மாதிரி கன்சிடர் பண்ணுறா இல்லையா ஸோ அந்த கொஞ்சம் ஓரளவுக்கு பாட்டு பாடுறவாளை விட இதுக்கு வந்து ரெக்கக்னிஷன் ஆர் அவாளுடைய அங்கீகாரம் கொஞ்சம் கீழே இருக்குதுன்னு வேணால் சொல்லிக்கலாம் அதுக்கு காரணம் வந்து அந்த ஷாப்பம் தானா இதெல்லாம் வந்து கதை இதெல்லாம் வந்து எப்படி இதுன்னு எந்த அளவுக்கு ஆமாம் ஸோ இந்த மாதிரி பல கதைகள் இருக்குது சொல்ல சொல்லப்போனால் நான் வந்து எல்லாத்தையும்லாம் சொல்ல போகிறதில்லை டைரெக்டாக நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு போகலாம் இந்த நாட்டிய சாஸ்திரம்ங்கிறது முப்பத்தாறு சாப்டரோட இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டு ஷட்ரிமிஷக்கம் பரத சூத்திரமிதம் விவரன் ஒன்றுன்னு அபிநவ பாரதியோட காமெண்ட்ரிலே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போட்டிருக்கார் அதில் வந்து ஒவ்வொரு சாப்டர்லையும் என்ன இருக்குங்கிறத சுருக்கமாக சொல்லிட்டு வரேன் சரியா சாப்டர் ஒன்று அதாவது பிரதமோத்தியாயம் அது வந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் அத்தியாயம்னு பேர் வச்சுருக்கார் இங்கே வந்து த ஆரிஜின் அண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நாட்டியம் அதுதான் வந்து எப்படி நாட்டிய நாட்டியம் இந்த எப்படி வந்து அது உண்டாச்சு யார் யாருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டரில் பார்த்தேன்னா அந்த நாட்டிய மண்டபம் நேப்பத்திய கிரகம் ரங்கபீட்டம் இதெல்லாம் சித்தரிக்கிறதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நீதிகள் என்னென்ன நியத்திகள் என்னெல்லாம் ரூல்ஸு அதை சொல்கிறது தேர்டு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டிய மண்டபத்தினுடைய அதை அந்த நாட்டிய மண்டபத்தை காப்பாற்றுவதற்காக எந்தெந்த தேவதைகள் உபாசிக்கப்பட வேண்டும் வர்ஷிப் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதியை சொல்கிறது மூணாவது சாப்டர் நாலாவதில் தான் உனக்கு தாண்டவம் நிருத்தியம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கப்படுறது அதில் தான் உனக்கு வந்து நூற்றி எட்டு கரணங்கள்னு சொல்கிறா பத்தியா கேள்விப்பட்டிருக்கியா நூற்றி கரணம் ரொம்ப இப்போது இவா பத்மா சுப்பிரமணியம் அவ கூட வந்து அதுக்கு ஸ்பெஷலாக சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறான்னு கேள்விப்பட்டேன் ஸோ அந்த நூற்றி எட்டு கரணங்கள் வர சாப்டர் வந்து ஃபோர்த்து சாப்டர் இது தான் வந்து நாட்டிய சாஸ்திரத்துக்கு நாட்டியம் கற்றுக்கிறவாளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சாப்டர் இன் நாட்டிய சாஸ்திரம் ஃபார் த ஃபார் த பீப்புள் ஹூ லேர்ன் டான்ஸ் சரியா இதில் தான் நிறம் நிறம் கீதம் வாத்தியம் இதெல்லாம் வந்து தீஸ் தீஸ் திங்ஸ் ஆர் எக்ஸ்பிளைண்ட் இன் டீடைல் இந்த ஃபோர்த் சாப்டரில் ஃபிஃப்த்தில் பார்த்தேனா பூர்வரங்க விதானம் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் நாந்தி பிரஸ்தாவனா த்ருவா துருவா நம்ம பார்த்தோம் பர்தாபுரத்துரியத்தில் உனக்கு நியாக இருக்கா த்ருவாங்கிற ஒரு லட்சணம் அதை நான் பார்த்து சொன்னேன் அது எல்லாம் இந்த ஃபிஃப்த்து சாப்டரில் வருது சிக்ஸ்த் அண்ட் செவன்த் வந்து என்ன அப்படின்னா சிக்ஸ்த்தில் தான் வந்து ரசா தேரி சரியா ரசம் பற்றி அந்த அந்த அஞ்சு கேள்விகள் கேட்குறா அந்த சேஜஸ்ஸு அதெல்லாம் வந்து இந்த ஆறாவது சாப்டர்லாம் டிஸ்கஸ் ஆகுது ரசங்களுடைய பேர் என்ன அவைகள் எந்த கிரமத்தில் இருக்குது ரச நிஷ்பத்தி நம்பர் ஆஃப் ரசாஸ் தாயி பாவங்கள் அப்புறம் வந்து சாஸ்திர திருஷ்டியாக அதனுடைய விவேச்சனம் இது அது வந்து செவன்த் சாப்டர் கடைசியில் சொன்னது ஸோ இந்த ஆறு ஏழு வந்து சாகித்ய சாஸ்திரம் படிக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் எப்படி வந்து நாலாவது சாப்டர் டான்ஸர்ஸுக்கு இம்பார்ட்டண்ட்டோ ஆறு ஏழு வந்து நம்மளை மாதிரி சம்ஸ்கிருதம் படித்து சாகித்யத்தில் சாகித்ய சாஸ்திரம் படிக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் இது இது ரெண்டு எட்டாவது சாப்டர் எடுத்துனேன்னா நாலு டைப்ஸ் ஆஃப் அபிநயம் சொல்கிறார் அதில் ஒம்பதாவதுல ஹஸ்த அபிநயம் அதாவது சம்யுத்த சம்யுதம் அசம்யுத்த ஹஸ்த முத்ரா இதெல்லாம் நாட்டியம் தெரிஞ்சுருக்கிற தெரியும் அதுக்கப்புறம் பத்தில் வந்து வக்ஷம் கட்டி ஊரு ஜங்கா இவைகளுக்கெல்லாம் எப்படி அபிநயம் இதை பேஸ் பண்ணி அபிநயம் சொல்லித்தரேன் சாப்டர்ஸ் லெவன் டு சிக்ஸ்டீன் பூரா டான்ஸ் அதை நான் விவரமாக சொல்லலை உனக்கு ஏன்னா உனக்கும் டான்ஸுக்கும் எனக்கும் டான்ஸுக்குமே சம்மதம் இல்லை ஸோ வந்து லெவன் டு சிக்ஸ்டீன் பூரா டான்ஸு செவன்டீன்த் சாப்டரில் தான் நம்ம காவிய லக்ஷணம் அலங்காரங்கள் தோஷம் குணம் இதெல்லாம் சொல்கிறேன் சரியா பதினெட்டாவதில் நாலு டைப்ஸ் ஆஃப் டைலக்ட்ஸ் சொல்ற சொல்லியிருக்கார் பத்தொம்பதில் காக்கு ஸ்வரம் அதனுடைய பிரபேதங்கள் அதன் அதுக்குள்ளே இருக்கிற குணங்கள் தோஷங்கள் சரியா அப்புறம் வந்து இருபதாவதில் வந்து தச ரூபகங்கள் நமக்கு வேண்டியவைகள் அப்புறம் பத்து லாசிய அங்கங்கள் இருபத்தொன்னுல என்ன தெரியுமா சந்தி பஞ்ச சந்தி நம்ம படித்தோமே நாடக பிரகரணத்தில் சந்தி பஞ்ச அவஸ்தா அர்த்த பிரகிருதி ஞாபகம் இருக்கா ஆ அஞ்சு அவஸ்தா அஞ்சு அர்த்த பிரகிருத்தி அவைகளை வர்ணிக்கிறது இருபத்தோராவது சாப்டர் ரெண்டு வந்து நாட்டியத்துக்கு உபயோகமாக இருக்கிற விற்த்திகள் அதுக்கப்புறம் இருபத்தி மூணில் நேபத்திய விதானம் அதோடு சேர்ந்து ஆகாரியம் ஆகாரியம்ங்கிறது அந்த போட்டுக்கிற உடை அபிநயம் எல்லாம் அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் நேபத்தியம் என்னெல்லாம் இருக்கோ இதெல்லாம் டுவெண்ட்டி தேர்டில் இருபத்தி நாலில் வந்து சாமானிய அபிநயம் ஸ்திரீக்கு வந்து சுபாவமாக எப்படி வந்து அபிநயம் பிடிக்கணும் அவளுக்கு வந்து பிரயத்தனமே படாமல் எஃபர்ட்லெஸ்லி சிலதெல்லாம் வரும் ஸ்திரீகளுக்கு அந்த ஸ்திரீ பாத்திரம் பண்ணுறவாளுக்கு ஆ அந்த அபிநயங்கள் அப்புறம் வந்து அவள் போட்டுக்கிற அலங்காரங்கள் அப்புறம் ஹாவ் பாவு ஹேலா அங்கஜ அலங்காரங்கள் இதெல்லாம் அதில் வருது அப்புறம் ரசம் அப்புறம் பாவம் இது ரெண்டுத்துக்கும் ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி சரீர அபிநயம் காமத்தினுடைய பத்து அவஸ்தைகள் நாயிகா பேதங்கள் இது எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர்த் வருது சரியா அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தில் வந்து ஸ்ரீநாம் சேஷ்டா அப்புறம் நாலு யௌவன அவஸ்தா ஸ்திரீகளுக்கு அதனுடைய நாலு ஸ்டேஜ் வர்ணிக்கிறார் அப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து அண்ட் டுவெண்ட்டி செவன்த்துலேயும் திருப்பி நாட்டிய சம்பந்தங்கள் அதை நான் உனக்கு சொல்லல என்னென்னு இருபத்தெட்டில் வந்து நாலு டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அப்புறம் ஏழு ஸ்வரங்கள் அதுக்கப்புறம் அந்த மூர்ச்சனாலாம் சொல்லுவா தெரியுமா ஞாபகம் அவனுக்கு அது அதெல்லாம் அதை டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் இருபத்தெட்டில் வருது இருபத்தொம்போதும் அதே மாதிரி தான் ஸோ அதோட முடியறது இந்த நாட்டிய சாஸ்திரத்தினுடைய இது ஃபுல் அந்த இருபத்தொம்போது இருபத்தொம்போது சாரி இருபத்தொம்பது அதுக்கப்புறம் முப்பது டு முப்பத்தாறு அதுக்கப்புறம் முப்பதுலேருந்து முப்பத்தாறில் மீதி இருக்கிற கதைகள் அப்புறம் வந்து நாட்டியம் சங்கீதம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் சொல்லி முடிக்கிறார் இந்த டெக்ஸ்ட்டை இதில் வந்து யாக்ஞவல்ய ஸ்மிருதியில் ஒரு வார்த்தை இருக்குது ஒரு ச ஒரு ஸ்லோகம் இருக்குது வீணாவாதன தத்வஜக ஸ்ருதி ஜாதி விசாரதக தாலக்யஸ்ச்ச அப்ரயாசேன மோக்ஷ மார்க்கம் ச விந்ததி ஸோ வந்து யார் வந்து இந்த சங்கீதத்திலையும் நாட்டியத்துலேயும் ஸ்ருதி ஜாதி விசாரதகை அந்த தாளம் அந்த நாட்டிய சம்பந்தமாகவும் சங்கீத சம்பந்தமாகவும் இருக்கிற விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிறவளுக்கு அந்த ஆத்மபரமான சிந்தனை வந்து தனியாக வந்து பண்ணணுங்கிறது கிடையாது அவளுக்கு வந்து ஒரு பிரயத்னேன வினா அந்த பிரயத்தனமே இல்லாமல் எஃபர்ட்லெஸ்லி அவள் வந்து அந்த மோக்ஷமார்த்தத்தை அடைஞ்சிடுவான் ஸோ அதுக்கு குறித்தும் இந்த நாட்டிய சாஸ்திரம்ங்கிற டெக்ஸ்ட்டு வந்து எழுதப்பட்டிருக்கலாம் இவைகள் வந்து நாட்டியத்தோடு நிந்துடலை இப்போ நான் உனக்கு வந்து சாப்டருடைய உள்ளே இருக்கிற டிவிஷன்ஸு சொன்னேன் அதுபடி வெறும் இவைகள் நாட்டியத்தோடு இல்லை நம்ம இன்றைக்கி இருக்கிற சாகித்ய சாஸ்திரத்துக்கு நாட்டகத்துக்கு காவியத்துக்கெல்லாம் இதுதான் மூலபூதமான கிரந்தம் இதை பேஸாக வச்சுட்டு தான் லேட்டராக வர ரசத்தியாரி எல்லாமே வந்து கொண்டு வந்தார் அபினவகுப்தர் வந்து இதில் வந்து இதுக்கு வந்து காமெண்ட்ரி அபினவ பாரதிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டு அவர் காமெண்ட்ரி எழுதியிருக்கார் அதில் பூரா வந்து ரச சம்பந்தமாக சிக்ஸ்த் அண்ட் செவன்த்தில் இருக்கிற அந்த சாப்டரில் டீல் பண்ணியிருக்கார் இதை ஆற ஆதாரபூத்தமாக வச்சுட்டு தான் எல்லாமே வாட் எவர் த லேட்டர் டெக்ஸ்டுன்னோ விச் ஆர் விச் ஆர் இன் சான்ஸ்கிரிட் அது எல்லாமே வந்து இந்த டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோகத்துக்கு போகலாம் இது வந்து பிரதமோ நமக்கு வந்து உனக்கு எக்ஸாமுக்கு வந்து ஒன் அண்ட் சிக்ஸு ஒன்னை வந்து வெறும்னு டெக்ஸ்டாக படிக்க போகிறோம் சிக்ஸை வந்து நம்ம காமெண்ட்ரியோடு படிக்கலாம் உனக்கு போர்ஷனும் அதுதான் சரியா ஸோ பிரதமோத்தியாய பிரணமிய சிரசாதேவோ பிதாமக மகேஸ்வரௌ நாட்டியஷாஸ்திரம் பிரவக்ஷாமி பிரம்மண எத் உதாகிருத்தம் ஸோ வந்து தேவௌ பிதாமக மகேஸ்வரவு பிதாமகங்கிறது பிரம்மா அப்புறம் மகேஸ்வரஹ அப்படிங்கிறது பரமசிவன் ஸோ அந்த தேவோ அவ ரெண்டு பேரையுமே சிரசா பிரணம்ய எனக்கு வந்து தலையால் நமஸ்காரம் பண்ணி அப்படின்னா கம்ப்ளீட்டாக சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி இந்த பிரம்மணக எது உதாகிருதம் நாட்டியசாஸ்திரம் பிரபக்ஷாமி பிரம்மாவினால் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட இந்த நாட்டியசாஸ்திரங்கிற ஒரு புஸ்தகத்தை பிரபக்ஷாமி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இதில் வந்து பிரம்மா தான் அந்த அந்த நாட்டிய சாஸ்திரத்தை போதிச்சார் பரதமுனிக்கு அதனால் அவருக்கு நமஸ்காரம் அதை வந்து தாண்டவ ரூபமாக பிரதவி பலவிதமாக பிரதர்சித்து லோகத்துக்கு காமிச்சது பரமேஸ்வரன் அதனால் அவர் ரெண்டு பேருக்கும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டுருக்கார் பரதமுனி இதில் வந்து முப்பத்தாறு சாப்டருன்றேன் இந்த முப்பத்தாறு சாப்டரும் வந்து இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற முப்பத்தாறு தத்துவங்கள் அதாவது பூமி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாஷம் கந்தம் ரசம் ரூப ஸ்பர்ஷன் இது தர்க்கத்தில் படித்தது எல்லாமே சப்தம் பாணி பாதம் வாக் பாயு உபஸ்தா கிராணம் இதெல்லாம் சேர்ந்தால் உனக்கு முப்பத்தாறு அந்த முப்பத்தாறையும் டினோட் பண்ணுற மாதிரி சொல்கிறதுக்கு தான் முப்பத்தாறு அத்தியாயமாக எழுதியிருக்கார் வரதமணி அப்படின்னு சொல்கிறா ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோகம் நமஸ்கார ரூபமாக சொல்லப்பட்டது இதுக்கப்புறம் வந்து మొదటి శ్లోకతలే బ్రహ్మాకుం పరమేశ్వరనుకు నమస్కారత తెలిచిటు. అడత శ్లోకతలే ఎన్న అబ్డిన సమా సమాప్త జప్యం వ్రతినం స్వసుతైహి పరివారితం అనధ్యాయే కదాచిత్తు భరతం నాట్య కోవిదం మునయః పర్యుపాస్య ఏనం ఆత్రేయ అత్రేయ ప్రముకాహ పురా ప్రపచ్చుహు తే మహాత్మనః నియత ఇంద్రియ బుద్ధయః சரியா சோ வந்து என்னன்னா சமாப்த ஜப்பியம் அந்த பரதம் நாட்டிய கோவிதம் அந்த பரதன் அவர் வந்து நாட்டிய சாஸ்திரத்துல ஒரு பெரிய பாரங்கத்தர் கோவிதன் அவரை வந்து அவர் எப்படின்னா சமாப்த ஜப்பியம் விரத்தினம் விரதத்தில் இருக்கின்றார் அந்த தன்னுடைய ஜபத்தை முடித்து கொண்டிருந்த ஸ்திதியில் சுதகி பரிவாரித்தம் தன் பிள்ளைகளோடு இருந்து கொண்டு இருக்கின்ற அனத்தியாயே கதாச்சித்து கொஞ்ச நாள் வந்து அவர் வந்து அனத்தியாயம் ஏதோ முன்னாடி வந்து ஏதோ ஒரு சமயத்தில் அனத்தியாயம் பண்ணாத சமயத்தில் அவர் வந்து தன்னுடைய ஜபத்தை வந்து முடிச்சுட்டு தன்னோட பிள்ளைகளோடு சேர்ந்து இருக்கார் அப்படி இருக்கிற அந்த பரதம் நாட்டிய கோவிதம் அவரை முனையக இந்த அத் அத்ரி முதலிய முனிவர்கள் என்ன ஆத்திரேயா அந்த முனிவ முனி ஆத்திரேய பிரமுகா முனையக ஆத்திரேயன் போன்ற முனிவர்கள் பர்யூபாசிய அவரை போய் அடைந்து ஏனம் ஏனம் பரதம் பர்யூபாசிய புறா பிரபச்சுகு முன்னாடி கேட்டா என்ன தே மகாத்மனக நிய நியத்த இந்திரிய புத்தைய புத்தையக அது வந்து அந்த முனிவர்களுக்கு அப்ஜெக்டிவ் அந்த ஆத்திரேய முதலிய முனிவர்கள் அவர் அவர்கிட்ட வந்து உபாசனா உபாசனா பண்ணிண்டு தன்னுடைய உபாசனை மூலமாக தன்னுடைய இந்திரியம் மனசு இதை எல்லாத்தையும் அடக்கின்ற அந்த முனிவர்கள் அந்த சாக்ஷாத் அந்த பரதன் நாட்டிய கோவிதம் அவர்கிட்ட போய் பிரபுச்சுகு பிரபச்சு அவர்கிட்ட வந்து போய் கேட்டா இவா என்ன கேட்டா அப்படிங்கிறது அடுத்த ரெண்டு ஸ்லோகம் யோயம் பகவாத்திரிதேதம்மிட்வேத கதம் பம்மன் உத்னா கசவா கிரு கதி அங்கணச்ச அசிய கீதம் எதாது எதா தவம் பகவன் வந்து அர்சி என்ன கேட்குறார் அப்படின்னா அதாவது அஞ்சு கேள்வி கேகராயவா மேலே மேலே என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிரம்மன் பிரம்மனுங்கிறது அவருக்கு அப்ஜெக்டிவ் பரத முனிவருக்கு வேத சம்மிதா யோயம் நாட்டிய வேதாக பகவத பகவதா சம்யக்கு கிரதிதா இந்த வந்து ஹே பிரமன் நீங்கள் வந்து இந்த வேத சம்மிதா அப்படின்னா வேதத்துக்கு துல்லியமான யோயம் இந்த நாட்டியவேதம் இந்த நாட்டியவேதமானது பகவதா பகவான உங்களால் சம்மியக் கிரதித்தாக நன்றாக கிரதனம் செய்யப்பட்டது நன்றாக கோத்து எழுதப்பட்டது கற்றுக்கொள்ளப்பட்டது அப்படி இருக்கின்ற நீங்கள் இதில் வந்து இது வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா கதம் உற்பன்னகா அந்த நாட்டியவேதம் அந்த நாட்டியவேதமானது எப்படி உண்டாயிற்று கஸ்யவாகிருத்தே யாரை குறித்து எழுதப்பட்டது கதி அங்க எவ்வளோ அங்கங்கள் கிம் பிரமாணஸ்ச்ச அதில் என்ன பிரமாணம் பிரயோகச்ச அசிய கீதிருஷ இதனுடைய பிரயோகம் என்ன சர்வம் ஏதது இது அனைத்தையும் யதா தத்துவம் பகவான் பக்தும் அரகசி யதா தத்துவம் என்ன அது தத்துவம் என்னவோ அதுக்கு அதை அதை வந்து எனக்கு எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு இந்த பஞ்சு கேள்வி அஞ்சு கேள்வியை கேட்குறா இந்த வந்து நாட்டிய வேதம் எங்கே உற்பத்தமாகச்சு அப்படிங்கிறதுனாலே எப்படி உண்டாச்சு இதுன்னுங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்படி உண்டாச்சு அப்படின்னா இதுக்கு என்ன பிரயோஜனம் எது மூலமாக இது உண்டாச்சுங்கிறது ஒரு கேள்வி இன்னொன்று வந்து என்னென்னா சாஸ்திரம் கசியவாகிருத்தே யாருக்கோசரம் உண்டாச்சு அப்படிங்கிறதுனால அதிகாரி யாருங்கிறத கேட்குறான் சரியா அதுக்கப்புறம் நாட்டிய வேதத்தில் இதில் வந்து எத்தனை அங்கங்கள் அப்படின்னு கேட்குறா இந்த பிரச்சனத்தினால நாட்டியம் கீதம் வாத்தியம் நிருத்தியம் அபிநயம் அங்கங்கள் இந்த அங்கங்களை லட்சியம் பண்ணி கொஷின் கேட்குறா அப்புறம் இந்த நாட்டியம்ங்கிறது இதுக்கு வந்து என்ன பிரமாணம் கிம் பிரமாணம் ச அப்படின்னு அடுத்த இதுக்கு வந்து எது பிரமாணம் இதனுடைய நிச்சய ஜானம் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அந்த கொஷினை கேட்கா கேட்குறா பிரயோகஸ் அஸ்ய கீதா இதுக்கு என்ன பிரயோ பிரயோஜனம் இதில் இது இதனுடைய பிரயோகம் இதை எப்படி வந்து உபயோகிக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்குறா இந்த அஞ்சு கேள்விகள் தான் கேட்குறா இந்த முனிவர்கள் சர்வம் ஏற்றுது யதாதத்துவம் பகவன் வக்தும் அர்ஹசி இந்த எல்லாத்தையும் ஆஸ் எப்படி கரெக்டாக சொல்ல முடியுமோ நீங்கள் வந்து இதை வந்து சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறார்

ஆ தஷாம் தூ வச்சனம் ஷுத் முனீனாம் பரத முனி பிரத்யுவாச்ச தத்தோ வாக்கியம் நாட்டிய வேத கதாம் பிரதி ஸோ வந்து தேசாம் அந்த முனிவர்களினுடைய வச்சனம் ஷுத் முனீனாம் தேசாம் முனீனாம் வச்சனம் ஷுத் அந்த முனிவர்களினுடைய வச்சனத்தை கேட்டுவிட்டு பரத முனி இந்த பரத முனிவரானவர் பிரத்யுவாச்ச ரிப்ளை பண்ணார் தத்த வாக்கியம் நாட்டிய வேத கதாம் பிரதி அந்த நாட்டிய வேதத்தினுடைய அந்த கதையை குறிச்சி பேச ஆரம்பிச்சார் Sería... ¿A qué va? ¿Mm?